திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் என்னுடைய அருமை சகோதரர் கே பி கே ஜெயக்குமார் அவர்கள் மரணமடைந்ததாக அறிகிறேன். அவருடைய மரணம் என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நெருங்கிய நண்பர். 2019 இழந்த முதல் என்னுடைய வெற்றிக்காக மிகவும் பாடுபட்டவர். நாங்குநேரி தொகுதியில் முதல்ல 2019 இடைத்தேர்தலில் போட்டியிட்டேன். அப்போது எனக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து விஷயங்களும் என் கூட பயணம் செய்தவர். மட்டுமல்லாமல் 2021 தேர்தலிலும் ஆண்டு தேர்தலிலும் எங்களுடைய கூட்டணிக்காக கட்சிக்காக மிகவும் உழைத்தவர், மிக நெருங்கிய நண்பர். இப்போ பாராளுமன்ற தேர்தல் கூட ரெண்டு பேரும் ஒன்னா பயணம் செஞ்சோம், ரெண்டு பேரும் ஒன்னா பாடுபட்டோம். அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு. எனக்கு தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லாமல் எங்களுடைய கட்சிக்கும் மிகப்பெரிய இழப்பாக நான் இதை பார்க்கிறேன். அதில் உண்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த பணம் வாங்கின இந்த செய்தி வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வந்து என்னமோ என் மேல வந்து ஏதோ பழி வேணும்னே பழி செய்யணும், பழி போடணும்னு சொல்லிட்டு ஏதோ யாரோ அதுக்கு பின்புலமா இருந்து வேலை செய்யறதா எனக்கு தோணுது. உண்மை என்னன்றத நிச்சயமா நம்முடைய காவல்துறை, மிக சிறந்த காவல்துறை, அவங்க நிச்சயமா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. காவல்துறையுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் நான். ஏன்னா இதுல வந்து எந்த விதமான வந்து என்னுடைய இதுல எதுவுமே கிடையாது. நாங்கெல்லாம் நெருங்கிய நண்பர்கள், எங்களுக்குள்ளால எந்த கருத்து வேறுபாடுகள் கிடையாது, அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம். அதை வந்து அது தவறான ஒரு செய்தி. என்னுடைய நண்பர் கூட இப்போ போன் பண்ணி ஏதோ டிவியில் வந்துட்டு ரூபி மனோகரன் 70 லட்சம் ரூபாய் வாங்கினதா சொன்னாங்க. இதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்தி, அதை வந்து விசாரிப்பாங்க. காவல்துறை என்ன விசாரணைக்கும் நான் ஒத்துழைப்பேன். அதுக்காக நான் வந்து நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அப்படி ஒரு மாவட்ட தலைவரை நான் இங்கே இழந்தது மீண்டும் மீண்டும் சொல்றேன். எனக்கு ரொம்ப எனக்காக பாடுபட்டது கே பி கே ஜெயக்குமார். சுத்தமா கிடையாதுங்க, அது பொய்யான தகவலுங்க. அதை வந்து காவல்துறை நிச்சயமா விசாரிப்பாங்க. அந்த கையெழுத்து எனக்கு அவர் தான் இல்லையான்றது அது காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். என்னால் அதை உறுதியா சொல்ல முடியல. நிச்சயமா கிடையாது, இல்லவே இல்லை. அரசியல்ல வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லா கட்சியிலும் எல்லாருக்கும் இருக்கிற சின்ன சின்ன உள்ளுக்குள்ள மனசாபம் இருக்கு. ஆனா நாங்க அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருந்தோமே தவிர எங்களுக்குள்ள அந்த மாதிரி இந்த கடுமையான அந்த இது எல்லாம் கிடையாது. நாங்க நண்பர்களா தான் இருந்தோம், கடைசி வரைக்கும் நண்பர்களா இருந்தோம். இப்ப ஒரு மாதத்துக்கு இந்த தேர்தலில் கூட நாங்க ஒன்னா பயணம் பண்ணோம். அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்குள்ளால கிடையாதுங்க. நேரடியா இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது இல்ல. இது வரைக்கும் எந்த இதுவும் இல்ல, முறையிட்டதும் கிடையாது, எங்கிட்ட பணம் வாங்கினதும் கிடையாது, நான் கொடுத்ததும் கிடையாது, எங்களுக்குள்ளால எந்த பண பரிவர்த்தனை இருந்தது கிடையாது. எதுக்கு சார் மிரட்டணும்? இதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்திகள். அதெல்லாம் மிரட்டப்பட்டதெல்லாம் அது எனக்கே தெரியல. பெண்பலத்துல யாரோ செயல்படுறாங்கன்னு தெரியுத தவிர யாருன்னு சொல்ல முடியல. இது ஒரு அபாண்டமான என் மேல பழி சுமத்துறதா நான் பாக்கிறேன். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் எனக்கு வேண்டாதவங்க இருக்கலாம், அவங்க சுமத்தலாம், எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல. அப்படி யாரும் பேர் சொல்ற மாதிரி பழி சுமத்த வேண்டிய அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அரசியல் காரணங்கள் நான் வந்து நாங்குநேரி தொகுதியில சிறப்பா செயல்பட்டு இருக்கேன். இன்னைக்கு கட்சிக்காக பாடுபட்டு இருக்கேன், உழைச்சிட்டு இருக்கேன், சுத்திக்கிட்டு இருக்கேன். இத வந்து சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லையா. நிச்சயமா போகணும் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.